காருண்யா பல்கலைக்கழகத்தில் மைன்கிராஃப்ட் 2024 நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவை காருண்யா பல்கலைக்கழகத்தில் மைன்கிராஃப்ட் 2024 நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப மற்றும் தொழில்நுட்பம் சேராத நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சிக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தலைமை தாங்கிய நிலையில் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் பாவேந்தன், பேராசிரியர் சாந்தகுமார் மோகன், டாக்டர் பிரின்ஸ் அருள்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ரோபா அனைவரையும் அன்பாக வரவேற்றது பலரையும் வெகுவாக கவர்ந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறையைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று 17 நிலையான வளர்ச்சிகள் குறித்து திட்ட மாதிரிகளை தயாரித்து அசத்தினர். இதில் சிறப்பம்சமாக மொத்தம் 118 திட்ட மாதிரிகள் தயாரிக்கப்பட்டு 110 குழுக்களால் காட்சிப்படுத்தப்பட்டன. இது மாணவர்களின் புக்தி, கூர்மை மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. மேலும் கண்காட்சியில் விண்வெளி பயன்பாடுகளுக்கான நெகிழ்வான வெப்ப குழாய்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் ஸ்டிப்கள், 3D அச்சிடப்பட்ட ட்ரோன் ரேடார், லைட் வெயிட் RC விமானம், விர்ச்சுவல் ட்ரம் கிட், UV லைட் கிருமி நீக்கம் சாதனம், தேனிக்கான சுற்றுச்சூழல் நட்பு மூலிகை ஸ்ப்ரே ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்வு மாணவர்களின் தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்தியது மட்டுமின்றி சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குவதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பையும் காட்சிப்படுத்தியது.